ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பரிவு யூடியூப் சேனல் தலைவர்கள் வீடியோ பகுதியில் மகாகவி பாரதியாரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நவீன தமிழ் கவிஞர்களுக்கு தகப்பன் தான் நம்ம மீசை கவிஞன் பாரதி. தமிழ், தமிழர் நலன், பெண் விடுதலை, தீண்டாமை இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே தன்னோட கவிதையால் உரக்க கத்தியவன் தான் நம்ம தேசிய கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர் ஒரு கவிஞனா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தவர். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பெண்ணுரிமைக்காக பாடியவரும் இவர்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு தீண்டாமை ஒழிப்பு பத்தி பாடியதும் இவர்தான். தன்னோட எழுத்துக்கள் மூலமா மக்களோட மனசுல விடுதலை உணர்வை ஊட்டி நம்ம முண்டாசு கவிஞர் பாரதியாரோட வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மகாகவி பாரதியார் சின்னசாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் 1882 வருஷம் டிசம்பர் மாதம் 11 திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்துல மகனா பிறந்தாரு. அவருக்கு அவங்களோட பெற்றோர்கள் இட்ட பேரு சுப்பிரமணி. 5 தன்னோட தாயை இழந்த பாரதியார் 7 கவிதையால கர்ஜிக்க தொடங்கினாரு. இவருக்கு 11 இருக்கிறப்போ இவரோட கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினாரு எட்டயபுரம் மன்னர். அன்னையிலிருந்து இவரோட பேரு சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு மாறிச்சு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்து கல்லூரியில 9 வரை படிச்ச பாரதியார் அப்பவே தமிழ் அறிஞர்களோடும் பண்டிதர்களோடும் சொற்போர்ல சுதந்திரமா ஈடுபட்டாரு. அதனாலதான் அவரோட தமிழ் புலமை மேலும் அதிகரிச்சது. அன்றைய திருநெல்வேலி சீமையில வசிச்ச பல பேர் இவரோட புலமை திறனை கண்டு வியக்க துவங்கினாங்க. 1897 வருஷம் ஜூன் மாசம் 15 பாரதி தன்னோட வாழ்நாள்ல மறக்கவே முடியாத தேதியா மாறிச்சு. 14 மட்டுமே நிறைவடைஞ்ச அவருக்கு 7 சின்ன பொண்ணான செல்லம்மாளோட நடந்தது பாலியல் திருமணம். இந்த மாதிரியான தவறுகள் இனி நடக்கவே கூடாது அப்படின்னு அவர் அப்போ எண்ணினாரோ என்னமோ தெரியல, பின் நாட்கள்ல தன்னோட கவிதைகள் மூலமா பாலியல் திருமணத்துக்கு எதிராக பொங்கி எழுந்தாரு மகாகவி பாரதியார். 16 தன்னோட அப்பாவையும் இழந்த பாரதியார் அதுக்கு பின்னாடி வறுமையில வாடி தவிச்சாரு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு காசிக்கு போய் அலகாபாத் பல்கலைக்கழகத்துல சமஸ்கிருத மொழியையும் ஹிந்தி மொழியையும் கற்றறிஞ்சு இது தவிர ஆங்கிலம் வங்காளம் மாதிரியான பிற மொழிகள்லையும் தனி புலமை பெற்று விளங்கினாரு பாரதியார். இத்தனை மொழிகள்ல புலமை பெற்றதாலதான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு தெளிவா சொன்னாரு மகாகவி பாரதியார். 4 காசில இருந்துட்டு தமிழகம் திரும்பினாரு பாரதியார். அதுக்கப்புறமா எட்டயபுர மன்னரோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு அரசவை கவிஞரா பணியாற்றினாரு. அழகான தமிழ் கவிதைகள் பலவற்றுக்கு சொந்தக்காரரான பாரதியாரோட எழுத்துக்கள் முதன் முதல்ல 1903 அச்சுல வந்துச்சு. அதுக்கப்புறமா மதுரை சேதுபதி பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணியாற்றினாரு பாரதியார். அதுக்கப்புறம் சுதேசிய மித்ரன் பத்திரிகையோட துணை ஆசிரியரா பொறுப்பேத்துக்கிட்டாரு. தன்னோட தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க 1905 வருஷத்துல இருந்து அரசியல்ல ஆர்வம் காட்டினாரு மகாகவி பாரதியார். அதுக்கப்புறமா கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை போன்றவரோட நெருங்கின தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கல்கத்தாவில தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில நடந்த மகாசபை கூட்டத்திலையும் கலந்துகிட்டாரு. அப்போ சுவாமி விவேகானந்தரோட சிஷ்யர் நிவேதிகா தேவிய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அவங்க கிட்ட ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் ஞான குருவா ஏத்துக்கிட்டாரு. 1907 வருஷம் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார ஏட்டிலையும் பாலபாரதம் அப்படிங்கிற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினாரு பாரதியார். இந்திய விடுதலை போராட்டத்துல பாரதியார் தீவிரமா ஈடுபட துவங்கினாரு. தாம் ஆசிரியரா இருந்த இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை விடுதலைக்காக பயன்படுத்தினாரு. சுதந்திர போராட்டத்துல பாரதியாரோட பாடல்கள் காட்டு தீயா பரவி தமிழர்களை வீறுகொள்ள செஞ்சுச்சு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு நிருபக்கணலா கொந்தளிச்சாரு மகாகவி பாரதியார். பாரதியாரோட சுதந்திர எழுச்சி மிக்க பாடல்களும் கேலி சித்திரங்களும் சுதந்திர போராட்டத்துக்கு கை கொடுத்து வழி நடத்துச்சு. இதனால இந்தியா பத்திரிகை மேல பிரிட்டிஷ் அரசோட பார்வை விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாரதியாருக்கு கைது வாரண்ட் பிறப்பிப்பதற்கான தகவலும் வந்துச்சு. அதனால தன் நண்பர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க பிரெஞ்சு நாட்டோட ஆதிக்கத்துல இருந்த பாண்டிச்சேரியில தலைமறைவா வாழ்ந்தாரு பாரதியார். 1908 வருஷத்துல இருந்து இந்தியா பத்திரிகை புதுவையில இருந்து வெளிவர துவங்குச்சு. தன்னோட பேனா எழுத்துக்கள் மூலம் பெரும் புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு பாரதியார். அவரோட பத்திரிகை பிரச்சாரத்துக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சது. பத்திரிகையோட செல்வாக்கும் படிப்படியா அதிகரிச்சது. இதை கவனிச்ச பிரிட்டிஷ் அரசு அந்த பத்திரிகையை படிக்க தடை விதிச்சது. இதனால சென்னையில பிறந்து புதுவையில வளர்ந்த இந்தியா பத்திரிகையும்
பாதை அறியாது பாதிலே நின்னு போச்சு. பத்திரிகை முடங்கச்சே தவிர பாரதியாரோட புலமை முடங்கவே இல்ல. அந்த காலகட்டத்துல தான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் மாதிரியான அமர கவிதைகளை பலவற்றை இயக்குனாரு பாரதியார். அதோட 1912 வருஷம் பகவத்கீதைய தமிழ்லையும் மொழிபெயர்த்து வெளியிட்டாரு பாரதியார். 1918 வருஷம் பாண்டிச்சேரியில இருந்து வெளியேறி பிரிட்டிஷ் எல்லையில காலடி எடுத்து வச்ச உடனேயே கைது செய்யப்பட்டாரு பாரதியார். 34 நாட்கள் சிறையில வைக்கப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டார் பாரதியார். விடுதலையான உடனேயே தன்னோட மனைவியோட ஊரான கடையம் அப்படிங்கிற ஊர்ல குடியேறினாரு. அடுத்த 2 வருஷங்களையும் கடையத்திலேயே செலவிட்டாரு. கடையத்துல இருந்த காலகட்டத்துல பாரதியார வறுமை மீண்டும் சூழ்ந்துக்குச்சு. தன்னோட நிலைய விளக்கி சீட்டு கவிதை ஒண்ண எட்டயபுரம் மன்னருக்கு அனுப்பினாரு பாரதியார். ஆனா மன்னர் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கல. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பசி இல்லாம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் பாரதியார் கிட்ட அந்த வறுமை காலத்திலையும் மேலோங்கி இருந்துச்சு. வீட்டுல தன்னோட மனைவி சமைக்க வச்சிருக்க கூடிய சின்ன அளவு அரிசியை கூட காக்கைக்கும் குருவிக்கும் வாரி அரிச்சிட்டு தான் தான் பசியோடு வாழ்ந்த நாட்கள் ஏறலாம். இத்தகைய உணர்வு இருக்கக்கூடிய ஒருவராலதான் தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு கவி பாட முடியும். வறுமையில கூட தன்மானத்தோடு தான் வாழ்ந்தாரு அந்த புரட்சி தமிழன். பொதுவா கொடுக்கற கை மேலையும் வாங்குற கை கீழையும் இருக்கும். ஆனா அந்த இலக்கணத்தையும் மாற்றினாரு நம்ம தேசிய கவி. ஒரு தடவை தன்னுடைய பணக்கார நண்பர் ஒருத்தர் தட்டுல பணத்தையும் பட்டாடையும் வச்சு பாரதியார் கிட்ட கொடுத்தாராம். ஆனா பாரதியோ தட்டை உங்ககிட்டயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட கைகளால அந்த தட்டுல இருந்ததை எடுத்துக்கிட்டாராம். தன்னுடைய கை எதுக்காகவும் தாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்திருக்கிறாரு பாரதியார். வறுமையில சில காலம் வாழ்ந்த பாரதியார் 1919 மறுபடியும் சென்னைக்கு வந்தாரு. அப்போ ராஜாஜியோட வீட்டுக்கு ஒரு தடவை போனப்போ அங்க மகாத்மா காந்தியை சந்திச்சாரு. இந்தியாவோட மும்மூர்த்திகளான ராஜாஜி, காந்தி மற்றும் மகாகவி பாரதியார் சந்திச்சது அதுதான் முதலும் கடைசியுமாகும். 1921 ஜூலை மாசம் தான் வழக்கமா போகக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோவிலுக்கு போனாரு பாரதியார். அங்க யாருமே எதிர்பாராத விதமா அந்த கோவில் யானை அவரை தூக்கி எரிஞ்சிச்சு. அதனால தலையிலையும் கையிலையும் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு. அதோட அவருக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாவும் இருந்துச்சு. அதனால அவர் நோய்வாய்ப்பட்டாரு. சில நாட்களுக்கு பின்னாடி அவர் யானை தந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டப்ப கூட வயிற்று கடுப்பு நோயால பாதிக்கப்பட்டாரு. மருந்துகளை சாப்பிட மறுத்து அவர் தன்னோட 39 வயசுல 1921 செப்டம்பர் மாசம் 11 இந்த உலகத்தை விட்டு நீங்கினாரு. வயசுல இத்தகைய பெரும் கவி இருந்தது ஒரு சோகம் அப்படின்னா அதை விட ஒரு பெரும் சோகம் ஒன்ன கவிராஜன் கதை அப்படிங்கிற நூல்ல கவி பேரரசு வைரமுத்து குறிப்பிட்டிருக்கிறாரு. பாரதியாரோட இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்டவங்க மிக சிலரே அப்படிங்கறத குறிப்பிடும் போது, இறுதி ஊர்வலத்துல எண்ணிக்கை 20க்கும் குறைவா இருந்துச்சாம் தோழர்களே. மகாகவிஞனுக்கு மரியாதை பார்த்தீரோ, அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. தான் இறந்தாலும் தன் கனவுகள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்கிறாரு அந்த தீர்க்கதரிசி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலைக்கு முன்னாடியே பாடின பாரதிய தீர்க்கதரிசி அப்படின்னு தானே நம்ம சொல்லணும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.